ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி பசி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டிஷ் தாங்க. கண்டிப்பாக சீசனில் இதெல்லாம் சாப்பிட்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ ஒரு மாங்காய் எடுத்துருக்கோம். கிளிமூக்கு மாங்காயில் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாங்காயில் நம்ம அழகாக கட் பண்ணி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாங்க. தோலோடவே கட் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு. ஏன்னா தோல் வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தோல் ரொம்பவும் நல்லதும் உடம்புக்கு. ஸோ தோல் இல்லாமல் செய்யவே செய்யாதீங்க. ஸோ இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மாங்காவை இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு மூணை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். அரை இன்ச் அளவுக்கு ஒரே ஒரு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோஸாக அரைச்சிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை ஒரு கைப்பிடியை ஆட் பண்ணுங்கள். நான் நார்மலாக வாங்கி வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். அது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது பல்ஸில் வச்சு இதை ஒரு ரெண்டு முறை ஓட்டிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் தாங்க கரெக்டான ஸ்டேஜ். சாப்பாட்டுக்கு தோசைக்கு சப்பாத்தி இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கெலாம் வந்து செம்மையாக இருக்கும். செம்ம சைட் டிஷ் இது. ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் to 5 நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். கெட்டு போகாமல் நல்லாவே சாப்பிட்லாம். ஸோ இது வந்து சாதத்துக்கு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது நம்ம செய்யும் போதே அந்தளவுக்கு டேஸ்ட்டு நமக்கு தெரியும். ஒரே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே சாப்பிடுவோம் அதே மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடிக்கடி கேட்பீங்க. ஸோ இது ஒயிட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா சுட சுட நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை இட்லிக்குமே ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி சாப்பிடும்போது மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூளை ஆட் பண்ணி நல்லா கார சாரமாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.